ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு ஹெல்தியான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப் எதில் பண்ணியிருக்கு அப்படின்னா, முளைக்கட்டிய பச்சை பயிர் வச்சு தாங்க இந்த சூப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃபனாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா சுகர் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பூண்டு பருக்களை தோல் எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு வந்து இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா, இந்த வெங்காயத்தோட பூண்டோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்க்கலாம். இதை வந்து எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கலன்னா நம்ம சேனல்ல நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு பயிர் எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். ஈஸியாக அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சேர்த்துட்டு லேசாக மட்டும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நம்ம முளைக்க வச்ச பயிர் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நார்மலான பயிரில் சூப் பண்ணுறத விட முளைக்க வச்சு பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து நமக்கு சூப்பு கொஞ்சம் நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வரும். சூப்போடு அந்த பக்குவத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு, இப்போ நமக்கு சேர்த்துருந்த பயரும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் முளைக்க வைக்காத பயிரை சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா, பயிரை நல்லா கொலைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. நம்ம முளைக்க வச்ச பயிர் அப்படிங்கிறதுக்காண்டி பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா உடம்புக்கு ஹெல்தியும் கூட. இப்போ இந்த மாதிரி நமக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டதுக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு முதல்ல விட இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி பக்குவம் வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சுடுதண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்குறோம். உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் நான் தூவிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்போடு அந்த பக்குவத்துக்கு இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் வந்து ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட போர் அடிக்குது, இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து முளைக்க வச்சு அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைந்தது. அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி சூப்பாக ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு வேறு பவுலில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகு பவுடர் சேர்த்துட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப ஒரு சூப்பரான சூப் ரெசிபி, நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியில் மீட்